சிதம்பரத்தில் களம் இறங்கும் நிதியமைச்சர் கார்த்தியாயினி வெற்றி உறுதியாகிறதா? திருமாவளவனை காணவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. அந்த வகையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அரியலூரில் உள்ள 18 வார்டுகளிலும் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதையடுத்து அண்ணா சிலை அருகே தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், உங்களின் குரலாக உங்கள் தேவைகளை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்காக இந்த தொகுதியில் இருந்து ஒருவரை 2 தேர்வு செய்திருக்கிறீர்கள். அவர் உங்களது தொகுதிக்கு வரவே இல்லை, நாடாளுமன்ற அலுவலகத்தையும் திறக்கவில்லை. தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர் உங்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கண்டறிந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் அரியலூர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசினார் என்று செய்தித்தாள்களில் படித்திருக்கிறீர்களா? தேர்தல் நேரத்தில் மட்டும் சமுதாயம் என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு வருவார்கள். அவர்களிடம் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் பறந்து போய்விட்டன. ஆகவே எதை நம்பி உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என நீங்கள் கேட்க வேண்டும். சுய லாபம் மற்றும் சுய வளர்ச்சிக்காக மட்டுமே மக்களை சந்திக்க வருகின்றனர். அவர்களால் யாரிடம் சென்று உங்கள் கோரிக்கைகளை எடுத்துக் கூறி நிறைவேற்ற முடியும்? ஆனால் பாஜக வேட்பாளரான என்னை தேர்ந்தெடுத்தால் பிரதமரிடம் நேரடியாக உங்களது குறைகள் மற்றும் திட்டங்களை சமர்ப்பித்து என்னால் உறுதியாக அவற்றை நிறைவேற்றிக் கொடுக்க முடியும். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும். மேலும் இந்த தேர்தலில் உங்களுக்கு 500 வேண்டுமா அல்லது விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6000 வேண்டுமா என்பதை நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும். பிரதமரை 3 நீங்கள் தேர்ந்தெடுத்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 6000 12000 உயர்த்தப்படும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தன்னை தேர்ந்தெடுத்தால் தொகுதி மக்களுக்கு நான் அளிக்கும் வாக்குறுதிகளாக நீட் தேர்வு, IAS, IPS தேர்வு, Group 4 தேர்வு ஆகியவற்றிற்கு பயிற்சி பெறுவதற்காக மாணவர்கள் சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பெரும் நகரங்களுக்கு செல்ல வேண்டிய தேவைகளை தவிர்த்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு TNPSC, UPSC கோச்சிங் சென்டர் அமைத்து தருவேன். சோழ மன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சிலை எடுப்பேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க தொழிற்சாலைகளை உருவாக்குவேன். அரியலூரில் 30 தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நவீன பேருந்து நிலையம் அமைத்து தருவேன். சுற்றுலா மேம்பாடு அடைய அனைத்து ஏற்பாடுகளையும் நிச்சயம் செய்வேன். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் ஆலைகளில் காலியாக உள்ள சுண்ணாம்பு சுரங்கங்களில் இயற்கை காடுகள் அமைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பேன் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை கொடுத்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன், பாமக பொறுப்பாளர்கள் ரவி, திருமாவளவன், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தமிழகம் வர இருக்கிறார். இன்றைய அவரது பிரச்சாரம் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து தீவிர பிரச்சாரம் செய்து வரும் பாஜக கார்த்தியாயினிக்கு இது மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமையும் என்றே கூறப்படுகிறது. 10 பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன், என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.